ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு சிறுவர் ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்போது நாம் ப்ரேயர் பண்ணலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஃபஸ்ட்டு கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு கையை கூப்பி, இயேசப்பா இன்னைக்கு எங்களுக்கு இந்த சிறுவர் ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க அப்படின்னு கேட்கலாமா? கண்களை மூடுங்க, பழங்கால் படிடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் சிறுவர் ஆராதனையை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் இந்த சிறுவர் ஆராதனையை கண்டுகளித்து அப்பா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தாங்க இயேசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிறுவர் ஆராதனையில் ஆவியின் கனிகளில் ஒன்றான அன்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கருத்து வசனம் படிக்க போகிறோம். ஓகேவா? அண்ணன் சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து சொல்வீங்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு தடவை கூட சொல்லலாமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. ஹலோ குட்டீஸ், இப்போது நாம் சிங்கிங் டைம் வந்திருக்கோம். இப்போது ஒரு பாட்டு பாட போகிறோம், நீங்களும் சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, நீயும் அன்பு கூற கடனாளி. கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, நீயும் அன்பு கூற கடனாளி. தேவனிடம் அன்பு, பெற்றோரிடம் அன்பு, சகோதர அன்பு அதிகம் தேவையே. தேவனிடம் அன்பு, பெற்றோரிடம் அன்பு, சகோதர அன்பு அதிகம் தேவையே. அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. சூப்பரான பாட்டு இல்லை? இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணி பாட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, நீயும் அன்பு கூற கடனாளி. கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, நீயும் அன்பு கூற கடனாளி. தேவனிடம் அன்பு, பெற்றோரிடம் அன்பு, சகோதர அன்பு அதிகம் தேவையே. தேவனிடம் அன்பு, பெற்றோரிடம் அன்பு, சகோதர அன்பு அதிகம் தேவையே. அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. சூப்பர்பா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் மோர் பண்ணலாமா? கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு,
தேவன் அன்பாகவே இருக்கிறார் கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு நீயும் அன்பு கூற கடனாளி கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு தேவன் அன்பாகவே இருக்கிறார் கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு நீயும் அன்பு கூற கடனாளி தேவனிடம் அன்பு பெற்றோரிடம் அன்பு சகோதர அன்பு அதிகம் தேவையே தேவனிடம் அன்பு பெற்றோரிடம் அன்பு சகோதர அன்பு அதிகம் தேவையே அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே இப்போ நம்ம ரெண்டாவதா ஒரு சாங் பாட போறோம் சேர்ந்து பாடுறீங்களா அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அன்பின் தேவன் என்ன என்று கேட்பாரே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அன்பின் தேவன் என்ன என்று கேட்பாரே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அப்பா 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 என்று கூப்பிடுவேன் பாட்டு சூப்பரா இருக்குல்ல எங்களோட சேர்ந்து ஒரு தடவை பாடுறீங்களா அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அன்பின் தேவன் என்ன என்று கேட்பாரே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அன்பின் தேவன் என்ன என்று கேட்பாரே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அன்பு வேண்டுமே அன்பின் ராஜ்யம் வேண்டுமே அன்பினாலமே நீதான் வேண்டுமே அப்பா 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 என்று கூப்பிடுவேன் அப்பா 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 என்று கூப்பிடுவேன் சூப்பர்வா பாடிட்டீங்க இப்போ நம்ம தேர்ட் சாங் பார்க்க போறோம் அழகான ஒரு இங்கிலீஷ் பாட்டு சேர்ந்து பாடுறீங்களா Measure the length of love, the breadth of love, the depth of love of God. We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. For God so loved the world, He gave His only Son. The Son came down, let down His life to save us from the dead. For God so loved the world, He gave His only Son. The Son came down, let down His life to save us from the dead. Very good. இப்ப நம்ம ஆக்ஷன் பண்ணி பாட போறோம் ஓகே We can't
measure the length of love, the breadth of love, the depth of love of God. We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. For God so loved the world, He gave His only Son. The Son came down, let down His life to save us from the dead. For God so loved the world, He gave His only Son. The Son came down, let down His life to save us from the dead. Super! Ippo once more paakalama action. Can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. For God so loved the world, He gave His only Son. The Son came down, let down His life to save us from the dead. For God so loved the world, He gave His only Son. The Son came down, let down His life to save us from the dead. ஹாய் குட்டீஸ், இவ்வளோ நேரம் நல்லா பாட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம், சரிங்களா? ஏசப்பாவுக்கு அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? நீங்களும் நல்லா ஏசப்பாவை ஆராதிக்கிறவங்க, நம்மளாம் ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? சரி, எல்லோரும் கண்களை மூடிக்கோங்க, நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எல்லோரும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்ப்போம். நன்றி சொல்லுங்கள் ஏசப்பாவுக்கு, தேங்க்யூ சொல்லுங்கள் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. அன்பின் தெய்வமே நீங்கள் தானே ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்காக சிலுவையில் மறித்து எங்கள் ஆண்டவரே, உங்கள் அன்பை எங்களுக்காக வெளிப்படுத்தினீங்களே ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நாங்களும் உம்மை போல அன்பு செலுத்த எங்களுக்கு கிருப தாங்க ஏசப்பா. எங்கள் பெற்றோரை எங்களுக்கு நேசிக்க கிருப தாங்க ஏசப்பா. ஆமென். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நேசிக்க கிருப தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பேரண்ட் ஆண்டவரே, எங்கள் டீச்சர்ஸை நேசிக்க எங்களுக்கு கிருப தாங்க ஏசப்பா. ஆமென். உங்கள் அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஏசப்பா. இந்த வேலையில் எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஏசப்பா. நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேலையில் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றுங்க ஏசப்பா. எல்லாரும் கேளுங்க ஏசப்பா, உங்கள் அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஏசப்பா. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. ஆமென். அன்புக்கு வழிகாட்டி நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. இந்த உலகத்தில் யாருமே அன்பை பற்றி சொல்லலை ஆண்டவரே. நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே அன்புக்கு வெளிக்காட்டியாக நீங்கள் வந்திருக்கீங்க ஏசப்பா. அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தினவர் நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, அப்பா என்று கூப்பிடுவேன். அப்பா, அப்பா, அப்பா என்று கூப்பிடுவேன். அன்பின் தேவனே, அன்பின் தேவனே, அன்பினாளமே நீங்கதான் வேண்டுமே. அன்பின் தேவனே, அன்பின் தேவனே, அன்பினாளமே நீங்கதான் வேண்டுமே. அப்பா, அப்பா, அப்பா என்று கூப்பிடுவே. அப்பா, அப்பா, அப்பா என்று கூப்பிடுவே. அன்பின் தெய்வமே நீங்க தான் வேண்டுமே. அன்பின் ராஜனே நீங்க தான் வேண்டுமே. அப்பா, அப்பா, அப்பா என்று கூப்பிடுவே. அன்பின் தேவன் என்னவென்று கேட்பாரே. அப்பா, அப்பா, அப்பா என்று கூப்பிடுவே. அன்பின்
அப்பான்னு கூப்பிடுவோம் ஏசப்பா. ஆமாம், இந்த உலகத்தில் உள்ள அன்பை காட்டிலோ உங்கள் அன்பு தான் ஆண்டவரே பெரியது ஆண்டவரே. ஆமாம், எங்களை நேசித்த அன்பு நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. எங்கள் மேலே உண்மையான அன்பை வெளிக்காட்டினீங்க ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் மாயை ஏசப்பா. ஆமாம், எங்கள் பேரண்ட்ஸோடு அதிகமாக நேசித்தவங்க நீங்கள் தான் ஏசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக நேசித்தவங்க நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. எங்கள் டீச்சர்ஸோட அதிகமாக நீங்கள் எங்களை நேசிச்சிங்களா ஏசப்பா. நன்றி ஏசப்பா. அப்பா, உங்கள் அன்புக்கு நன்றி ஏசப்பா. உங்கள் அன்புக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் காட்டின உங்கள் தயவுக்கு நன்றி ஏசப்பா. அன்பின் ராஜனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளோட இருதயத்துக்குள்ளே ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க ஏசப்பா, உங்கள் அன்பை எங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றுங்க ஏசப்பா. ஆமாம், நாங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. ஆமாம், உண்மை போல எல்லாரையும் அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் படித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அன்பில்லாதவன் தேவனை அறியான்ற வசனத்தின்படி ஆண்டவர், நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம், எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கொஞ்ச நேரம் உங்கள் சமூகத்தில் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் உங்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரிடமும் எங்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆவியின் கனிகள் ஆகிய அன்பின் அணியையும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் மீட்புறம் ஏசு நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், ஆராதிச்சிங்களா ஏசப்பாவை? உண்மையாக ஆராதிச்சிங்களா? சரி, நம்ம சொன்ன மாதிரி, ஏசப்பாட சொன்ன மாதிரி உண்மையாக நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் அன்பு செலுத்தணும். சரிங்களா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு அழகான ஒரு கதை கேட்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கவனமாக கேளுங்க. ஓகே. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ராஜா அப்படின்னு ஒரு அண்ணனும் ராம் அப்படின்னு இன்னொரு அண்ணனும் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லையும் போயிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேச மாட்டாங்க, சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற நாட்களில் இவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மா இவங்கள்ட்ட அன்பாக சொல்லுவாங்க, தம்பி அண்ணனை நேசிக்கணும், தம்பியை நேசிக்கணும், அன்பாக இருக்கணும், நீங்கள் வந்து சகோதரங்க அப்படின்னு எத்தனையோ நாள் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க கேட்குறதாக இல்லை. ஒரு நாள் அவங்க அம்மா ஏசப்பா சமூகத்தில் மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஏசப்பா ஒரு ஞானத்தை அந்த அம்மாவுக்கு தந்தாங்க. மறுநாள் காலையில் அந்த அம்மா, டே ராஜா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னம்மா அப்படின்ட்டு ராஜா வந்தாச்சு. அடுத்து டே ராம் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ராமும் வந்தாங்க. ரெண்டு பேர் கையிலையும் ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்தாங்க. ராஜா கையில் ஒன்றும் ராம் கையில் இன்னொன்றும் கொடுத்துட்டு சொன்னாங்க. தம்பி நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் உங்கள் வாழைப்பழம் கையில் கொடுத்தல வாழைப்பழம், அதை உங்கள் கை முட்டி மடங்காமல் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. யார் சாப்பிட்றீங்களோ அவங்கள நாளைக்கு நான் பீச்சுக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐய், நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம், நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம், ரொம்ப சந்தோஷம். கடைசியில் ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரை பண்ணாங்க. ராஜா தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு சாப்பிட முயற்சி பண்ணான், அவனால் முடியவே இல்லை. ராமும் அதே போல் இன்னொரு ரூமில் உட்காந்துட்டு முயற்சி பண்ணான், முடியவே இல்லை. உடனே இந்த ராம் இருக்காங்க பார்த்தியா, அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நம்ம நாளைக்கு பீச்சுக்கு போகணும், அதனால் ஒன்று பண்ணலாம், நம்ம அண்ணன்ட்ட போயிட்டு அண்ணா அண்ணா நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு, அப்போ அம்மா நாளைக்கு ரெண்டு பேரையும் பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அதே போல் வந்து சொன்னான். உடனே ராஜாவுக்கும் சரிடா ராம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ராஜாவுக்கு ஊட்டி விட்டாச்சு, ராஜாவும் ராமுக்கு ஊட்டி விட்டாச்சு. இப்போது ரெண்டு பேரும் கையோட முட்டி மடங்காமல் சாப்பிட்டுட்டாங்க. அவங்க அம்மா சாயங்காலம் வந்து கேட்குறாங்க, தம்பி சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டோம். எப்படிப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சொல்கிறான், தம்பி எனக்கு ஊட்டி விட்டாம்மா, நான் தம்பி ஊட்டி விட்டேன், நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டோம், எங்களை நாளைக்கு அழைச்சிட்டு போவீங்களே பீச்சுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக அழைச்சிட்டு போவோம்ப்பா, நீங்கள் இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, சரியாக பேசாமல் இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னே
ஒரு ஒற்றுமையோடு இருந்தீங்க பார்த்தீங்களா இந்த அன்பு என்னைக்குமே உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்கள் ஒன்றா இருக்கும்போது அது உங்களுக்கும் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம் ஏசப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இணைப்பிரியாத நண்பர்கள் போல் மாறிட்டாங்க இதை கவனிச்சியா இதே போல் நீனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கியா உங்கள் சகோதரர்கள்ட்ட இருக்கியான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இதே போல் வேதத்துலேருந்து ஒரு அண்ணன் தம்பியை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் வேதத்தில் யோசேப்பு அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க அவங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ள அவங்களுக்கு விலையேறப்பட்ட வஸ்திரம்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்க அப்பா அவங்களோட சகோதரங்களுக்கு இதில் கொஞ்சம் கஷ்டம் உண்டு அவங்க சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடு மேய்க்கிறதற்காக சில தூரங்கள் போயிட்டாங்க ஒரு நாள் அவங்க அப்பா யோசேப்பு இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அண்ணன்மாரெலாம் தூரத்தில் ஆடு மேய்க்க போயிருக்காங்க இந்த ஆகாரங்களை அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க உடனே இந்த யோசனை பண்ணணும் நேராக அவங்க அப்பா என்னெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க போகிற இடத்துல தூரத்தில் யோசனை போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் மேலோட வருத்தத்தில் கோவத்தில் பக்கத்தில் ஒரு குழி இருக்குது அந்த குழியில் யோசனை பிடிச்சி போட்டுடுறாங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு நாட்டு சில வியாபாரிகள் அவங்க அப்படி போகிறத இவங்க அண்ணன் மாதிரி பார்க்குறாங்க பார்த்துட்டு இவன் அந்த குழியில் போட வேண்டாம் இவங்கள்ட்ட விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழிலேருந்து எடுத்து அவங்கள்ட்ட விற்றுருவாங்க யோசேப்பு அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவான் அநேக அவப்பெயர்கள் நிந்தைகள் கஷ்டங்கள் கிட்டத்தட்ட அவன் சிறைச்சாலைக்கே போயிடுவான் அந்த அளவுக்கு அவன் மேல பொய் குற்றச்சாட்டெல்லாம் போட்டு ஜெயிலுக்கே தள்ளிடுவாங்க குறிப்பிட்ட நாள் வந்தபோது யேசப்பா யோசேப்பனை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கு அதிபதியாக வச்சாங்க அப்படி அதிபதியாக இருக்கிற நாட்களில் தேசம் எங்கிலும் கொடிய பஞ்சம் பஞ்சம்னா என்ன நமக்கு உணவே கிடைக்காது அதுதான் பஞ்சம் அதுவும் கொடிய பஞ்சம்னா உணவுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்போது இந்த எகிப்தில் உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்போட அண்ணன்மாரெலாம் அங்கேருந்து கிளம்பி வருவாங்க வரும்போது யோசேப்பு த அண்ணன்மார் வந்தாச்சுன்னு கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சில சோதனைகள்லாம் வைத்துட்டு பின்பு நான் தான் உங்கள் சகோதரன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவான் பின் நாட்களில் அவங்கள்ட்ட நான் வந்து ரொம்ப அன்பாக பேசி அவங்க தனக்கு செஞ்ச எல்லா துரோகத்தையும் எல்லாத்தையும் மன்னித்து ரொம்ப அன்பாக இருப்பான் சரியா இதில் நம்ம ரெண்டு சம்பவத்தை கேட்டோம் சரியா ராம் ராஜா இவங்களுக்குள்ள சண்டைகள் இருந்தது கடைசியில் அவங்க அன்புள்ளவர்களாக மாறினாங்க அதே போல் யோசேப்பனோட வாழ்க்கையிலையும் அவங்க சகோதரங்கள் அவங்கள நெருக்கின போதும் யோசேப்பனை அவங்கள மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க சரியா இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி வசனத்தில் பைபிளில் அப்படி ஒரு வசனம் சொல்லுது எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது ஆமாம் உங்கள் கூட பிறந்தவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப அன்பாக நடந்து கொள்ளணும் சகோதர சிநேகம் ரொம்ப ஏசப்பாக ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கூட பிறந்தவங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை உங்களோட உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் சர்ச்சில் வருவீங்க பார்த்தீங்களா அங்கே உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சகோதரங்கள் இன்னும் ஸ்கூலில் நிறைய இடத்துல பார்ப்பீங்க பார்த்தீங்களா எல்லாரோடையும் அன்பாக நடந்துக்கொள்ளணும் ஏன்னா சகோதர சிநேகம் அப்படின்றது ஏசப்பாக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் இன்னும் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சர் குறைகள் இருந்தாலும் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் எல்லாட்டையும் அன்பாக இருப்பீங்களா ஓகே ஹலோ குட்டீஸ் சூப்பரான ஒரு கதை கேட்டிங்க அப்படி தானே ஓகே சூப்பர் முதல்ல நம்ம ரெண்டு ஆக்ஷன் சாங் பண்ணோம் ஞாபகம் இருக்கா ஆ கேளு தம்பி கேளு சூப்பர் வீ கான் மெஷர் த ஆ அந்த ரெண்டு சாங் இப்போ ஆக்ஷன் பண்ணி நம்ம பார்க்கலாமா கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு தேவன் அன்பாகவே இருக்கிறார் கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு நீயும் அன்பு கூற கடனாளி கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு தேவன் அன்பாகவே இருக்கிறார் கேளு தம்பி கேளு கேளு தங்காய் கேளு நீயும் அன்பு கூற கடனாளி தேவனிடம் அன்பு பெற்றோரிடம் அன்பு சகோதர அன்பு அதிகம் தேவையே தேவனிடம் அன்பு
பெற்றோரிடம் அன்பு சகோதர அன்பு அதிகம் தேவையே அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே Measure the length of love, the breadth of love, the depth of love of God. We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. For God so loved the world, He gave His only Son. The sun came down, let down his life to save us from the dead. For God so loved the world, He gave His only Son. The sun came down, let down his life to save us from the dead. Praise Lord Kutties, super action பண்ணீங்க. ஓகே, இது நம்மோட குயிஸ் டைம். ஓகே, இன்னைக்கு குயிஸ் டைம்ல 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல இருந்தும் 1 யோவான் 4 அதிகாரத்துல இருந்தும் க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம். ஓகேவா? கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், 9445212558. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆன்சர்ஸ் அனுப்பும்போது உங்களோட ஃபுல் நேம், உங்கள் பேரண்ட்ஸ் நேம், அப்புறமா உங்களோட சர்ச் நேம், அப்புறமா உங்கள் பிளேஸ் நேம் சேர்த்து, கூடவே ஒரு ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்புங்க. ஓகேவா? அப்புறமா 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான், சரியா? அது இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நைட்டு 10 o'clock அனுப்பிடணும். ஓகேவா? நைட் 10 o'clock அனுப்பிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ க்வெஸ்சனுக்குள்ள போகலாமா? ஒன்ஸ் மோர் கூட, எந்த டாபிக், எந்த புக்லேருந்து, எந்த இதுலேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 1 Corinthians 13 அப்புறமா 1 Corinthians 4 நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ க்வெஸ்சனுக்குள்ள போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, எது ஒரு காலம் ஒழியாது? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், எது ஒரு காலம் ஒழியாது? க்வெஸ்சன் நம்பர் 2, எவை மூன்றும் நிலைத்திருக்கும்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், எவை மூன்றும் நிலைத்திருக்கும்? க்வெஸ்சன் நம்பர் 3, எந்த நாளில் நமக்கு தைரியம் உண்டாக தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், எந்த நாளில் நமக்கு தைரியம் உண்டாக தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது? க்வெஸ்சன் நம்பர் 4, எது பயத்தை புறம்பே தள்ளும்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், எது பயத்தை புறம்பே தள்ளும்? லாஸ்ட் க்வெஸ்சன், எந்த கற்பனையை தேவனால் பெற்றிருக்கிறோம்? ஒருக்க கூட சொல்கிறேன், எந்த கற்பனையை தேவனால் பெற்றிருக்கிறோம்? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுக்குள்ள ஆன்சர்ஸை வித் ரெஃபரன்ஸோட எங்களுக்கு எழுதி நான் சொன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நைட் 10 o'clock நீங்கள் என்ன பண்ணணும்,
அனுப்பி விடுங்க ஓகேவா ஓகே ஹலோ எல்லாரும் சுகமா இருக்கீங்களா நான் சில அறிவுரைகள் சொல்றதுக்காக வந்திருக்கேன் இந்த லாக்டவுன் டேஸ்லயும் நீங்க வீட்டில் இருக்கிற இந்த நாட்கள்ல எப்போதும் சுத்தமா இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு உங்களால இயன்ற உதவிகளை செய்து கொடுக்கணும் அது மட்டும் இல்ல சண்டே ஸ்கூல்ல மனநவசனம் இருக்குல்ல அதெல்லாம் மனப்பாடம் செய்யணும் சண்டே ஸ்கூல்ல வெக்கேஷன் அசைன்மெண்ட்டையும் முடிக்கணும் அப்புறம் கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுற இந்த நாட்கள்ல நீங்க அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 செகண்ட் சுத்தமா கைகளை கழுவ வேண்டும் தேவையில்லாம வெளியில போகவே கூடாது அப்படி போனாலும் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்ம முகத்துல மாஸ்கும் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் அம்மா அண்ணனுக்கு சமைச்சு தர உணவுல இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப்பிடணும் அது மட்டும் இல்ல கடைசியா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு ஏசப்பாவை நோக்கி நல்லா ப்ரேயர் பண்ணணும் ஓகேவா ஹாய் குட்டீஸ் மினி அக்கா சொன்னதை நல்லா கவனிச்சிங்களா சரி அவங்க சொன்னதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஓகே சூப்பர் இப்போ நாம ப்ரோக்ராமோட ஃபைனல் இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக சில ஆலோசனைகள் கொடுக்க போகிறாங்க கவனமாக கேளுங்க ஹலோ தம்பி தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சிறுவர் ஆராதனையில் கலந்து கொண்டு இவ்வளோ நேரமாக நல்ல பாட்டு கேட்டீங்க ஆக்ஷன் பார்த்தீங்க நீங்களும் செஞ்சீங்க நல்ல ஸ்டோரி கேட்டீங்க வசனம் படிச்சிங்க ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய அதுவும் ஃபஸ்ட்டாக இருக்க அன்பு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பாடங்களில் படிச்சுட்டே இருக்கோம் ஓகேவா அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கவனிக்கணும் ஓகே நல்ல பிள்ளைங்க நல்ல கவனமாக கவனிக்கணும் சரி இன்னைக்கு ஒரு வசனம் யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சரி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அன்பாய் இரு அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பாய் இரு ஓகேவா எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம் அன்பாயிரு வெரி குட் ரொம்ப நல்லா சொல்றீங்க நல்ல பிள்ளைங்க ஓகே இப்போ நம்ம இப்ப படிச்ச இந்த வசனம் இருக்கு பத்தியா யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் இது ஏசப்பா சொல்ற ஒரு வசனம் ஏசப்பா சொல்றாங்க என்னிடத்தில் அன்பாயிரு அப்போ நம்ம அன்பாயிரு அப்படிங்கிறதுல முதல்ல ஏசப்பாட்ட அன்பா இருக்கணும் சரியா நீங்க எல்லாரும் முதல்ல யார்கிட்ட அன்பா இருக்கணும் ஏசப்பாட்ட அன்பா இருக்கணும் ஒரு டைம் சொல்லி பாருங்க ஏசப்பாட்ட நான் அன்பா இருப்பேன் இன்னொரு தடவை சொல்லி பாருங்க ஏசப்பாட்ட நான் அன்பா இருப்பேன் ரைட் சரி நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஏசப்பாட்ட அன்பா இருக்கணும் சரி இப்போ நீங்க கேட்கலாம் அது எப்படி ஏசப்பாட்ட அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் எப்படி தெரியுமா ஏசப்பாட்ட அன்பா இருக்கிறதுன்னா அதே வசனத்துல நாம படிச்சோம் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்போ ஏசப்பா கற்பனைகள் தந்திருக்காங்க அப்படின்னா என்னன்னா இந்த பைபிள் வசனம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான்
இயேசுப்பா நமக்கு தந்த கற்பனைகள். இதுல நாம என்ன செய்யணும், கை கொள்ளணும். கை கொள்றதுன்னா அதே மாதிரி செய்யணும். அதுல சொல்லி இருக்கிற காரியங்களை நம்மள இயேசுப்பா என்னெல்லாம் சொல்ல செய்ய சொல்றாங்களோ அதெல்லாம் நாம என்ன செய்யணும், செய்யணும். செஞ்சோம்னா நம்ம யாருகிட்ட அன்பா இருக்கிறோம், இயேசுப்பாட்ட அன்பா இருக்கிறோம். சும்மா வாயில நான் இயேசுப்பாட்ட அன்பா இருக்கேன், நான் இயேசுப்பாட்ட அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தாது. இயேசுப்பா பைபிள்ல எழுதி தந்திருக்கிற வசனங்களை நம்ம கை கொள்ளணும், அப்படியே அதுக்கு கீழ்ப்படியணும். சும்மா கீழ்ப்படிய முடியாது, அது என்னங்கிறத எடுத்து தினமும் வாசிச்சு படிச்சாதான் அதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒன், இயேசுப்பாவிடம் அன்பா இரு. சரி, ரெண்டாவது இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 13:34 சொல்லியிருக்கு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். சரி, இதுல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நல்ல கவனமா கவனிக்கணும். முதல்ல இயேசப்பாவிடம் அன்பாயிரு, ரெண்டாவது ஒருவரில் ஒருவர் அன்பாய் இரு. சரி, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு நாலு டைப் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதுல நாலு டைப் நான் சொல்ல போறேன். முதல் டைப் என்னன்னா, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பத்தியா, அவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். சரியா, உங்க அப்பா அம்மாட்ட நீ அன்பா இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் டைப். சரி, அப்பா அம்மாட்ட எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கணும். சில பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மாட்ட நான் அன்பா இருக்கேன், ஏதாவது வேணும்னா போய் நல்லா சிரிச்சுட்டே அப்பா அம்மாட்ட என்ன செய்வோம், அப்படியே நைஸ் பண்ணி அப்பாட்ட நல்லா பேசி அம்மாட்ட நல்லா பேசி நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிடுவோம்ல. சரி, ஆனா அன்பா இருக்கிறது நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நாம என்ன செய்யறோம், நம்ம அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கிறோம். சரியா, அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படியணும் நீங்க. அப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களும் கீழ்ப்படுகிற அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா இருக்கணும். அப்பா ஏதாவது ஒரு வேலை சொல்லலாம் உங்களுக்கு, உங்க அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்லலாம், அங்க போயிட்டு வான்னு சொல்லலாம், இதை எடுத்துட்டு வான்னு சொல்லலாம். நீங்க உங்க அப்பா அம்மா மேல அன்பா இருக்கீங்கன்னா அதை கேட்டு அப்படியே என்ன செய்யணும், செய்யற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாட்ட நீங்க எப்படி இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடன் பிறந்தவர்கள் இடத்துல அன்பா இருக்கணும். உங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, உங்க அண்ணனா இருக்கலாம், உங்க தம்பியா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், உங்க தங்கச்சியா இருக்கலாம், இப்படி உடன் பிறந்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். ஆமா, சில பிள்ளைங்கெல்லாம் வீட்டுல என்ன செய்வாங்கன்னா அண்ணன்ட சண்டை பிடிப்பாங்க, தம்பிகிட்ட சண்டை பிடிச்சிருவாங்க, அக்காட்ட சண்டை பிடிச்சிருவாங்க, தங்கச்சிகிட்ட சண்டை பிடிச்சிருவாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்க உடன் பிறந்தவங்க கிட்ட நீங்க எப்படி இருக்கணும், நல்லா அன்பா இருக்கணும். சரியா, அதுக்கு எப்படி அன்பா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, அவங்கள்கிட்ட நீங்க என்ன செய்யணும்னா சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். எங்க அண்ணன் தானே, சரி பரவாயில்ல. என் தம்பி தானே, சரி பரவாயில்ல. எங்க அக்கா தானே, சரி பரவாயில்ல. அப்படின்னு சில காரியங்கள் வரும்போது, சில சண்டை போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன செய்யணும்னா, சரி பரவாயில்ல நம்ம தம்பி தானே சாப்பிட்டுட்டு போறான், நம்ம அக்கா தானே அவங்க வச்சுட்டு போறாங்க, அவங்க கிட்ட தானே இருக்கு இருந்துட்டு போகுது. இத விட்டு கொடுக்குற மனசு வேணும்.
இப்படி இல்லாம இருந்தா நாம என்ன செய்ய முடியாது, அன்பா இருக்க முடியாது. அதனால உங்க உடன் பிறந்தவங்க கிட்ட நீங்க விட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி இருக்க முடியும், அன்பா இருக்க முடியும். ஓகேவா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்கள் உறவினர்கள் இடத்துல சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அப்பா அம்மா, இப்போ அண்ணன் தம்பி தங்கச்சி, அது உடன் பிறந்தவங்க லிஸ்ட்ல வந்துருச்சு. இந்த உறவினர் லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா, முக்கியமா சில வீடுகள் எல்லாம் தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஒருவேளை மாமி இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, இப்படி எல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்களா? சரி, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். ஓகேவா? அவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். அது எப்படி அப்படின்னு கேக்குறியா, அவங்கள்ட்ட எப்படி நான் அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நல்லா விசாரிக்கணும். அப்பப்போ அவங்கள என்ன செய்யணும்னா விசாரிக்கணும். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வருவ, அல்லது வேற எங்காவது போயிட்டு வருவ, உங்க தாத்தா பாட்டியை பார்த்து, என்ன தாத்தா சாப்பிட்டீங்களா, என்ன பாட்டி சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்கள என்ன செய்யணும், விசாரிக்கணும். ஆமா, சில பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கமே இருக்காது, விசாரிக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கிற உங்க உறவினர்கள், அதாவது தாத்தா பாட்டி மாமா மாமி, உங்க வீட்டில் இருக்கலாம், சில வேளை அவங்க வேற எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கலாம், அல்லது ஊரில் இருக்கலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம், அவங்கள விசாரிக்கலாம். இந்த மாதிரி அவங்கள விசாரிக்கிறதுனால அவங்க மேலே நீங்கள் எப்படி இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, அதை வந்து வெளிப்படுத்துவது. சரியா? அப்படி செய்யலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கவனிக்கணும். என்ன பிள்ளைங்களா, கவனிக்கிறீங்களா? அடுத்தது யார்கிட்ட யாருக்கிட்ட அன்பாக இருக்கணும்னு தெரியுமா, உங்களுக்கு எதிரிகள். ஏசப்பா பிள்ளைங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. ஆனாலும் சில பிள்ளைங்களுக்கு அவங்க வேற, அதாவது நம்ம யாரையும் எதிரியா நினைக்கக்கூடாது. ஆனால் மற்ற பிள்ளைங்க நம்மளை எதிரியா நினைச்சா அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஆமாம், ஃப்ரெண்டு எனிமி அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே உங்களுக்கு ஒன்று தான். சரியா? ஆனால் ஏசப்பாவை பற்றி தெரியாத பிள்ளைங்க உங்களை என்னவா வச்சுருக்கலாம், எளிமையாக வச்சுருக்கலாம், எதிரியாக வச்சுருக்கலாம். அவங்கள்ட்டையும் நீ என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். அவங்கள்ட்டையும் அன்பாக இருக்கணும். ஓகேவா? சரி, அவங்கள்ட்ட எப்படி அன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்படி அவங்களே என்னை எதிர்க்கிறாங்களே, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி அன்பாக இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வாய்ப்பு வரும் உனக்கு. உன்னைய யாராவது எதிரி நினச்சி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். அவங்க ஏதாவது எழுதும்போது அவங்களுக்கு பென்சில் இல்லாமல் போயிடும், அல்லது எரேசர் இல்லாமல் போயிடும், ஏதாவது இல்லாமல் போகும்போது அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியும், ஓ இந்த மாதிரி இந்த ஆளுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அவன் வந்து உன்னை எதிரியாக பார்க்கறதுனால, உன்னை எனிமையாக பார்க்கறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான், உங்ககிட்ட கேட்க மாட்டான், அந்த பிள்ளை உங்ககிட்ட கேட்க மாட்டான். ஆனால் நீ என்ன செய்யணும்னா, உன் பாக்ஸில் இருந்து நீ அப்படி யாரையும் எதிரியாக வச்சுருக்கக்கூடாது, யார்கிட்டையும் நீ பேசாமல் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிறதை எடுத்து அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடணும், கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி நீ ஹெல்ப் பண்ணியன்னா நீ என்ன செய்கிற, எல்லாரிடத்துலேயும் அன்பாக இருக்கிற. குறிப்பா உன்னை யாரெல்லாம் எதிரின்னு நினைக்கிறாங்களோ, எனிமின்னு நினைக்கிறாங்களோ, சத்ருன்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள்ட்டே நீ எப்படி இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும். இந்த ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது எதிரிகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லாருக்கும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம செஞ்சோன்னா அவங்கள்ட்டையும் நம்ம எப்படி இருக்கோம்,
அன்பாயிருக்கிறோம்னு அர்த்தம். சரியா? அதைத்தான் இயேசுப்பா சொல்லியிருக்காங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போ பாருங்க, நம்ம முதல்ல இயேசுப்பாவிடம் அன்பாயிருக்கணும், அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்பதில் அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கணும், உங்க கூட பிறந்த உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்துல அன்பா இருக்கணும், உங்கள் உறவினர்களிடத்துல அன்பா இருக்கணும், உங்களை யாராவது எதிரின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட அன்பா இருக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். ஓகேவா? சில வேளைகள்ல சில பிள்ளைங்க யோசிக்கலாம், நீங்க இதை எல்லாத்தையும் கரெக்டா செய்ய முடியாது, ஏதோ ஒன்ன செய்ய முடியும், ஒன்ன விட்டுருவீங்க, ஒன்ன செய்வீங்க, ஒன்ன விட்டுருவீங்க, முடியாது. ஐயோ என்னால் இதை செய்யவே முடியாது, இந்த காரியத்தை என்னால் செய்யவே முடியாது, இவங்கள்ட்ட அன்பா இருக்கவே முடியாது, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அதுக்கு தான் இன்னைக்கு வழி இருக்கு உனக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு முக்கியமா இந்த செய்தியில நான் உனக்கு சொல்ல வரப்போற காரியம் அதுதான். நல்லா இப்ப நீ கவனமா கவனிக்கணும். நான் சொன்னதுல சில காரியங்களை நீ செஞ்சிருக்கலாம், சில காரியம் உன்னால செய்யவே முடியாததா இருக்கலாம், அன்பாவே இவங்கள்ட்ட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். நீ இப்ப நல்லா கவனிச்சுக்கோ, அதுக்குதான் ஆவியின் கனியாகிய அன்பு வேணும். அந்த ஆவியின் கனியாகிய அன்பு உனக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாரிடத்துலயும் அன்பு செலுத்தலாம், ஏசப்பாவிட்டையும் அன்பு செலுத்தலாம், இங்க இருக்கிற எல்லாரிடத்துலயும் ஒருவருக்கு ஒருவர் நாம எப்படி செய்யலாம், அன்பா இருக்கலாம். சரி, இப்ப நீ கேட்கலாம், ஆவியின் கனி எப்படி எனக்கு வரும், இந்த அன்பு என்கிறதான ஆவியின் கனி எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, நீ அதுக்கு ஒரு காரியம் செய்யணும். நான் சொல்லட்டுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் வந்து ஒரு கிளை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல அந்த மரத்தின் கிளை போயிருக்கு, இன்னொரு பிரான்ச் இன்னொரு கிளை வந்து வெயிலே இல்லாத ஒரு நிழலான ஒரு இடத்துல இருக்கு. நல்லா கவனிச்சுன்னா அந்த வெயில் படுற அந்த கிளை இருக்கிற அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பூ வந்திருக்கும், நல்ல காய் வந்து அது பழமாகி நல்ல அழகா இருக்கும். ஆனா நிழலா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்க பெரிய வளர்ச்சியே இருக்காது, அங்க ஒண்ணுமே இருக்காது, அப்படி இருக்கும். புரிஞ்சுதா உனக்கு? நீ வேணா இனி இந்த மரங்களை எல்லாம் வாட்ச் பண்ணி பாரு, அப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த கிளைக்கு சரியான வெளிச்சம் வரல, வந்திருந்தா அது எப்படி இருக்கும், நல்ல பூ விட்டு நல்ல கனி தந்துகிட்டே இருக்கும், பழங்களை தந்துகிட்டே இருக்கும். இங்க சரியான வெளிச்சம் வராதனால அது பழங்களை தர முடியல. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்புங்கிறதான கனி, ஆவியின் கனி வெளியே வர முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் இல்லை. என்ன வெளிச்சம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, பைபிள் தான் வெளிச்சம். சரியா? நீங்க நல்ல பைபிள் படிச்சு நல்ல பிள்ளைங்களா இயேசுப்பா சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும், கனியாகிய அன்பு உங்களுக்குள்ளே இருந்த அந்த பழமாகிய அன்பு உங்களுக்குள்ளே இருந்த என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துவதற்கு அது வந்து கொண்டே இருக்கும். அப்படி செய்வீங்களா இனி? ஆகினாலே இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒவ்வொருத்தரும் ஆவியின் கனியாகிய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஓகேவா? அப்படி செய்வீங்களா? இப்ப நாம ஜோ பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜோ பண்ணுவோமா? இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த நாளிலே அன்பாய் இரு என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்ககிட்ட நாங்க அன்பாய் இருக்கணும் ஆண்டவரே. உங்ககிட்ட அன்பாய் இருக்கணும்னா உங்க வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, அதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கணும், உடன் பிறந்த சகோதரர்களிடத்துல நாங்க அன்பா இருக்கணும், எங்க உறவினர்களிடத்துல அன்பா இருக்கணும். எங்களை யாராவது எதிரி நினைச்சாங்கன்னா, நாங்க யாரையும் எதிரி நினைக்க கூடாதப்பா. எங்களை யாராவது எதிரி நினைச்சாங்கன்னா அவங்கள்டையும் நாங்க அன்பா இருக்கணுமப்பா. எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா, ஏசப்பா எங்களுக்கு தாங்கப்பா. பிள்ளைங்கெல்லாம் கேக்குறீங்களா, ஏசப்பா எங்களுக்கு தாங்கப்பா. ஏசப்பா அந்த ஆவியின் கனியாகிய அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொருத்தர்ட்டையும் அன்பா இருக்கணும். அந்த ஆவியின் கனி எங்களுக்கு தாங்கப்பா. அது ஒரு நாள் குறைஞ்சு போயிடக்கூடாது, அது இல்லாம போயிடக்கூடாது. அந்த ஆவியின் கனி ஒவ்வொரு நாளும் எங்களில் பெருகணும். ஆவியின் கனியாகிய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்களில் பெருகணும் ஏசப்பா, பெருகணும் ஏசப்பா. எல்லாரும் ஜோ பண்ணீங்களா, ஏசப்பா உங்கள்ல ஆவியின் கனிய பெருக செய்வாங்க. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய முதலாவதாகிய அன்பை குறித்து இந்த நாளிலே நாங்கள் படித்து கொள்ளவும், அப்பா உம்முடைய நாமத்தை அதன் மூலமாய் மகிமைப்படுத்தவும், நீங்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளிலே ஆவியின் கனியாகிய அன்பை குறித்து அருமையான இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் அந்த ஆவியின் கனியாகிய அன்பை வெளிப்படுத்துகிறதான நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திட ஆண்டவராகிய இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த சிறுவர் ஆராதனையிலே பங்கு பெற்றதான எல்லா பிள்ளைகளையும் இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவார்களாக, ஆவியின் கனியாகிய அன்பை வெளிப்படுத்துவார்களாகப்பா. கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தங்களுடைய தேவைகளின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனத்தை நீக்கி சுகத்தை தருவீராகப்பா ஆண்டவரே. இன்னும் தனிப்பட்ட விதத்தில் இந்த ஜப நேரத்தில் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீர் சந்தித்தள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களா, இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அன்பாய் இருக்கணும்.